It's Wednesday evening and in the video pathingena evening to night routine da na ungalku share panna porom ella naalume routine pathingena ore maadhiri irukadhu ellarkum so neethu enudaiya actual routine enna endradha ungalku share pandren almost or 4:30 andha mari time aanala enak coffee kudikkanu romba tempt aagidum adhu illama neethu avar ella na mattum da irundhen so avarkaga seetha lunch senjadhu saapda varuvan sonnara adanal senja but avar varala. Anyhow, our night till evening vandarna avarda adu saaptaaganum. Paal soodaagittirukkumode irukkira paathra ellathu oru valiya kalivi pottalanna kalivi pottuten. Appo da night na seiyumbodhu konja kammiya irukkum kalvuradhukku. Full paathramum kalivi mudichathu counter top oru thadava nalla thodachi vittruven. Coffee paathina tikashan enakku mattum dhaan irukku. Avar vandu filter coffee kudikkiradilla ippodam. Avarku instant coffee dhaan. ஸோ இருக்கிற டிகாஷன் எல்லாம் நானே போட்டுக்கிட்டேன் என் நிறைய பேர் சொன்ன மாதிரியே நான் டிகாஷன் பவுடரோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தான் போடுறேன் இது ரொம்பவே திக்காக இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஷேர் பண்ணது எனக்கு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ஸோ இதெல்லாமே கம்மி ரேட்டில் நான் வாங்குறதால உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணாம்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த நாலு ஸ்டோரேஜ் கண்டெய்னருமே நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்காக தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் 271 ருபீஸ் என்னமோ நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் பாருங்கள் இது கிளாஸ் ஜார் நான் அமேசானில் தான் வாங்கினேன் இதுவும் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்காக தான் டோட்டலி 6 பீஸ் இருக்கும் இதனுடைய ரேட் வந்து 299 ருபீஸ் ஸோ இது எதுவுமே நான் இன்னும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை பிகாஸ் தீபாவளிக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் போயிட்டு வந்து தான் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கழுவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ரேட்டில் தான் நான் உங்களுக்கு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் நான் நிறைய லேவி அண்ட் கேப்ரிசி பேக் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பேகிட் பேக் கொஞ்சம் ஆஃபரில் வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கலர் பேக் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் டேன் கலர் தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவல் ரேட் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2899 போட்டிருக்கு பட் நான் இது வாங்கினது வந்து 621 ஒரு சம்திங் ஸோ அதுக்கு தான் நான் வாங்கினேன் இதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் எனக்கு வந்து ஓவர் சைஸ்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மால் சைஸும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாச்சுவல் வெரைட்டி தான் வாங்கினேன் ஏன்னா எனக்கு ஸ்லிங்கும் வேணும் கையிலையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால தான் அந்த பேக் நான் வாங்கினேன் ஸோ ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜா பண்ணுற டைம் ஆல்மோஸ்ட் 5:45 சம்திங் ஸோ 5:45 to 6:15 நான் மோஸ்ட்டாக வேலை கேத்திடுவேன் ஸோ இந்த பூஜா மந்திர் பற்றி இன்னும் நிறைய பேர் கேட்டுகிட்டே தாங்க இருக்கீங்க இது நான் ஆன்லைன்லலாம் வாங்கினேங்க நியர்பை ஃபர்னிச்சர் ஷாப்பில் தான் வாங்கினேன் இது ஆர்டர் கொடுத்து தான் இந்த சைஸ்க்கு நாங்கள் வாங்கினது ஃபார் 3300 ருபீஸ் ஸோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததால் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ண மாதிரி இந்த ரெண்டு குர்த்தியுமே நான் வந்து ஆல்டர் பண்ணிட்டேன் கீழே அந்த பார்டர் நான் வந்து வைக்கவே இல்லை ஏன்னா அது வந்து சைடில் ஸ்லிட் இருந்தது ஸோ கை பெண்ட் பண்ணும் போது அந்த ரெண்டு ஸ்லிட்டும் நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அது வந்து சுத்தமாக செட் ஆகாத மாதிரி மித்தும் சொன்னார் ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு நார்மலாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் எல்போ லென்த்து தான் வச்சுருக்கேன் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் ஆல்டர் பண்ணிட்டேன் இந்த ப்ளூ குர்த்தி வந்து நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டேன் ஸோ அதனால் இது உடம்புலையும் நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தையல் போட்டிருந்தேன் கையையும் வந்து நான் பார்டர் வைக்கலை நார்மலாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் சின்ன சின்ன பைப்பிங் ஒரு டாட் டாட்டாக வர்ற அளவுக்கு தான் நான் கை வெளியே பைப்பிங் மாதிரி வச்சு தச்சுருக்கேன் உள்ளேயும் நான் வந்து ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற சைஸ்க்கு இது கரெக்டாக இருக்குது இன்கேஸ் வெயிட் கெயின் ஆச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றதுக்காக லெகின் நான் மோஸ்ட்டாக பிரிஸ்மா லெகின் தான் வாங்குவேன் அது ரொம்ப லென்த்தாக இருக்கும் கீழே வந்து ப்ரில்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் கேதரிங் பேண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அவ்வளோ லென்த்து வேணாம் ஆங்கிள் லென்த் தான் வேணுன்றதுக்காக நானே வந்து ஸ்டிச் பண்ணி என்னுடைய ஆங்கிள் லென்த் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் சிமிலர்லி இந்த பிளாக் லெகினும் நான் அதே அளவுக்கே வச்சு தான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேண்ட்டு தச்சு ரெண்டு டாப்பு மித்துவோட ஜீனும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன்னா அவருக்கு லென்த் ரொம்ப மடித்து தச்சிட்டாங்க ஸோ அதை கட் பண்ணி நான் அவருக்கேற்ற மெஷர்மெண்ட் தச்சிட்டேன் ஸோ நைட் பார்த்தீங்கன்னா மதியானம் வச்ச ரைஸ் கொஞ்சம் மீந்திருந்தது காலையில் வச்ச மல்லாட்ட சட்னி இருந்தது ஸோ அதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன் அவர் வந்து அவருக்கு செஞ்ச அந்த சாப்பாடு மீந்ததால் அதே அவர் சாப்பிட்டுட்டாரு ஃபுட்டு ஏதாவது ஸ்பெஷலாக செய்கிற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தோசை சட்னி இது எதுக்கு ஷேர் பண்ணுவோம் தான் நான் வீடியோ எடுக்கல ஈவினிங் அவர் வீட்டில் இல்லாததாலும் அவருக்கு சேர்த்து காய்ச்சி வச்ச பாலும் மீந்து போச்சு ஸோ எடுத்து உள்ளே வச்சுன்னா காலையில் டீ போட்டுக்கலாம் இல்லைன்னா காஃபி போட்டுப்பேன் நான் மோஸ்ட்டாக பழைய பால் இருந்ததுன்னா நான் டீ போட்டு தான் குடிப்பேன்
மாவு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஊருக்கு போகிறோம். ஸோ மாவு வந்து நான் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் எக்ஸ்ட்ரா நான் இந்த வீக் அரைக்கவும் இல்லை. ஸோ இந்த வீக்கெண்ட் நாங்கள் எப்படியும் தீபாவளிக்காக ஊருக்கு போயிட்டோம்னா மாவு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாவு இருந்தேன்னா ரெண்டு நாள் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டிஃபனுக்கு. ஸோ ஈவினிங் கழுவி வச்ச ஜாமான் எல்லாமே வந்து காஞ்சிடுச்சு, அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தான் அடுத்த செட்டு நான் பாத்திரம் எல்லாமே கழுவணும். கழுவி வச்ச பாத்திரம் எல்லாம் அந்தந்த பிளேஸில் அடுக்கி வைக்கிறதுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாமான் விளக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே எடுப்பேன். ஸோ கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சதால கவுண்டர் டாப் ஒரு வழியாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நைட்டில் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ அதனால் நான் தொடச்சி வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு டைம் இல்லைன்னிட்டு. ஏன்னா வீட்டில் இருக்கிற அந்த ஒர்க்கிங் விமனோ இல்லை ஹோம் மேக்கரோ யாராக இருந்தாலும் வீட்டு வேலை கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒர்க் கம்மியாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வீட்டு வேலை அதிகமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கம்மின்றதால நான் நைட்டே வீடு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி வச்சிடுறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எனக்கே அதிகமான வேலையாக இருந்தால் என்னால் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. நான் காலையில் தான் வந்து வாஷிங் மிஷின் போட்டு துணி காய வைக்கலான்னு சொன்னேன், பட் அவர் கேட்கவே இல்லை, நைட்டே தான் போடுவேன்னு சொன்னார். ஸோ அவரே போட்டுட்டார், துணி இப்போ நல்லா துவைச்சி முடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் அவரே காய வச்சுப்பார். இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஸோ அவர் தான் பண்ணுவார். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இப்போதைக்கு டைனிங் டேபிளில் ஒரு கார்னர்லேயே வச்சிடுறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீக் தீபாவளி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். எங்கள் சோஃபா கவர் பார்த்திங்கன்னா பீச் கலர். ஸோ மேலே கவர் இல்லைனா கண்டிப்பாக அழுக்காகிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் கவர் வந்து நவுந்துட்டே இருக்கும் போது அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே தான் இருப்பேன் நான். மார்னிங் டு ஈவினிங் ரிமோட் ஒவ்வொரு மூலையில் இருந்தாலும் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக எந்த ஆர்டரில் வைக்கிறனோ அந்த ஆர்டரில் நான் வச்சுருவேன். இந்த ஸ்பெக்ஸ் ஹோல்டர் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன், ரொம்பவே சூப்பரான ஒரு ஷோ பீஸ் அது. ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாஷ் பண்ண அந்த துணியெல்லாம் சேர்லேயே இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து இன்றைக்கி அவர் காய வைக்கிற துணியை நாளைக்கு காஞ்சதுக்கப்புறம் ஒரேடியாக சேர்த்து மடித்து உள்ளே வச்சுருவோம். ஸோ அவர் துணி காய வச்சிட்ருக்காரு, வீடு ஃபுல்லும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக எங்களுடைய ரொட்டீன் இப்படி தான் போகும். உங்களுக்கு என் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.